ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐபிஎல்லோட 30வது மேட்ச் பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையில் நடக்கிற மேட்ச்சு. ஓகே, நம்ம நேற்று நடந்த மேட்சை பற்றி ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் பார்த்துடலாம். நேற்றும் துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு, இன்றைக்கும் அதான் நடக்கும். ஸோ நேற்று நம்ம டீம் போட்டிருந்தோம். இது வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த டீமு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட நேற்று டார்கெட்டே யாருன்னா வில்லியம்சனு. நம்ம நினச்ச மாதிரி அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார். அதே சமயத்தில் இவங்க வந்து சென்னை சூப்பர் கிங் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சதுனால நான் வந்து அவங்கள ஜாஸ்தி கொஞ்சம் போட்டிருக்கணும், அது போடாமல் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அடுத்து வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், டோட்டலாக ரிஸ்க் எடுத்திருக்காரு. எப்படின்னா சென்னை சூப்பர் கிங்கை நிறைய பேர் ஃபுல்லாகவே கொண்டு வந்துட்டார், 6 பேரை கொண்டு வந்துட்டார். அந்த ப்ளீசிஸ் வந்து அவுட் ஆவார் அப்படின்றது யாரும் யோசிக்கலை. அதே சமயத்தில் அந்த சைடில் இருந்த கே சர்மா இவரை மட்டும் போட்டுட்டு முக்கியமான பவுலர்ஸை வந்து தூக்கிட்டார். அதே போல் சாண்டீப் சர்மா 2-3 மேட்சாக ஒன்றும் இல்லை, பார்த்தா இந்த மேட்சில் 2 விக்கெட் எடுத்துட்டார். அடுத்து வந்து நட்ராஜன் ஒரு விக்கெட் எடுப்பார்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஓகே, அவர் முடிஞ்ச வரைக்கும் அவரும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. கலீல் அகமது, இதில் பாருங்கள் இந்த 4 பேரையும் நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த 4 பேரையும் ஒரே நேரத்தில் நீங்கள் எடுப்பீங்களா? எடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா இவங்க 4 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, வாய்ப்பே கிடையாது. இதில் ஒருத்தர் 2 பேர் சொதப்பிடுவாங்க, கண்டிப்பாக டீம் பேக்கில் போயிடும் அப்படின்னு. அதே போல் பிராவோ கேப்டனாக போட்டு சாம் கரன் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. சாம் கரன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவே இறங்கினார், யாருமே எதிர்பார்க்கல. அதான் சொல்கிறேன், ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம என்ன ஐடியா பண்ணி டீம் போட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்லேயே நம்ம வந்து பேக்கில் போயிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் சில கொஞ்சம் லக்கும் நமக்கு இருக்கணும் தான். ஓகேவா, இப்போ நம்ம போட்ட டீமை பார்த்துக்கலாம். நம்ம போட்ட டீம் ஆல்மோஸ்ட் கிட்ட கொண்டு போயிட்டோம். இங்கே ஜடேஜா மிஸ்ஸிங்கு. இங்கே நம்ம பண்ண தப்பு என்னென்னா, இதே வந்து இவங்க சைடு பேட்டிங் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து வார்னர், கார்க், பிரைஸ்டோ இவங்க 3 பேருக்கு பதில் நம்ம வந்து ஜடேஜா. இங்கே நம்ம எதிர்பார்க்காத ராய்டு வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஸோ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள் ரஷித் கான், இவர் ஓகே, பிரச்சனை இல்லை. ஜாகர், இவங்க 2 பேரையும் நம்ம மேக்ஸிமம் மிஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இவங்க 2 பேருமே நேற்று ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் நடக்குது. இப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த மேட்சுக்கு இவங்களை விட்டோம்னா பார்த்தா இவங்க விக்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குது. ஸோ சேஞ்சஸ் நிறைய நடக்குது. அதே போல் ஐபிஎல்லில் வந்து 30 மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 30 மேட்சில் நடந்ததை எல்லா மேட்சும் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டு, என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே வந்து நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், இடையில சொன்னனா இல்லையான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எல்லாருமே மேட்ச் பாருங்கள். மேட்ச் பார்த்தா தான் விக்கெட்டில் வந்து ரன் அவுட் எப்படி, ரன் அவுட் வந்து எல்லாருக்குமே தெரியும். சிலது நம்ம நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ரன் அவுட்டில் போயிடுறாங்க, அதாவது விக்கெட் ஆகாமல் போல்டோ கேட்சோ ஆகாமல் ரன் அவுட்டில் போயிடுறாங்க. அது அவங்களோட பேட்லக்கு நம்மளோட பேட்லக்கு அந்த மாதிரி போகுது. ஸோ அதனால் வந்து மேட்ச் தயவு செய்து பாருங்கள். அதே போல் இந்த 30 மேட்சில் நமக்கு நடந்த அந்த அனுபவத்தை அப்படியே இந்த பேலன்ஸ் இருக்க 30 மேட்சோ ஒரு 25 மேட்சில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஐபிஎல் முடிஞ்சது பிறகு நீங்கள் ட்ரை பண்ண நினச்சாலும் உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச் இருக்காது. ஓகேவா, ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ வந்து வார்னர் வந்து போன மேட்சில் நல்லா பண்ணியிருந்தார். இப்போ வார்னரும் பிரைஸ்டோவும் நல்லா பண்ணியிருந்தாக்கா இப்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தார் இல்லையா, அவர் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது, அது நடந்திருக்காது. கரெக்டுங்களா, அவர் வந்து இப்போ அவங்க சைடில் பேட்டிங் பிடிச்சோடனே கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்காது, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பவுலரில் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு. அவரோட பவுலர்ஸ் யாருமே அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் யாரும் போட மாட்டாங்க. நேற்று நம்ம போட்ட டீம் மேக்ஸிமம் வில்லியம்ஸ் என்ன கேப்டனாக போட்டிருந்தோம், ஓரளவுக்கு ஓகே, நம்ம போட்ட காசை விட அதிகமாகவும் வந்திருக்கு, நல்ல கிட்ட போயிருக்கு உங்களுக்கு இந்த ரேங்கிங்கு. ஆனால் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வார்னர் இந்த ஒரு 3 பேரோட ஒரு ஃபெயிலியர் வந்து அங்கே நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. அதே போல் 2 சைட்லையும் இருக்க முக்கியமான பவுலர்ஸ்னாலையும் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, இந்த மேட்சுக்கான டீம்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரீம் டெக் 11 ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் டச் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க, அது இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று துபாய் இன்டர்நேஷ்னல் அதே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இன்றைக்கி நடக்குது. ஸோ அதே மாதிரி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம், இல்லை நேற்று நடந்த மாதிரி ஒரு பாதி நடந்துட்டு மீதி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லா விதத்துலேயும் நம்ம யோசிச்சு தான் டீம் போடணும். இதில் முக்கியமாக கவனிங்க, பென் ஸ்டோக்ஸ் வந்து ஓப்பனிங் இறங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க, நிறையா சான்சஸ் இருக்குது அவர் ஓப்பனிங் இறங்கினா. ஸோ பேட்டிங் நல்லா பண்ணுவார். ஓகே,
இப்போ அவரை கேப்டனாக ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஓவர்ஸும் இருக்குது, சப்போஸ் விக்கெட் விழுவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இங்கே ஸ்டாய்னிஸ் வந்து ஆறாவது பிளேஸில் இருக்கார். ஆனால் ஸ்டாய்னிஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியராக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேரியை விட, அலெக்ஸ் கேரியை விட ஏர்லியராக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பிளேயர்ஸ் ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது, பார்த்துங்க. இன்றைக்கி நம்மளோட டார்கெட் வந்து பென் ஸ்டோக்ஸை டார்கெட் பண்ணுவோம். அடுத்து வந்து ரஹானே. ரஹானே வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்தால் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம், இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் அவரோட பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அவர் ஃபார்மில் இல்லை அப்படின்றதுனால, இல்லைன்னு ஃபார்மில் இருக்காரா இல்லையான்றது அவர் விளையாட விளையாட தான் நமக்கு தெரியும். நிறைய பேர் அவர் ஃபார்மில் இல்லைன்னு நினச்சிட்டு அதனால தான் சரியாக விளையாடல அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த மாதிரி விடும்போது, அவங்கள நம்ம பிக் பண்ணும்போது தான் அந்த நமக்கு அந்த இது நடக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஒரு மூணு நாலு டீம் வீடியோ போய் பாருங்கள். நான் வந்து ரிஸ்க் எடுத்து கேப்டன் போட்டிருக்கேன். நான் இப்போ போட்ட எல்லா கேப்டன், தாவனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் தாவனை நம்ம கேப்டனை ட்ரை பண்ணியிருந்தோன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கேப்டனை உள்ளே வச்சுருந்தோம், கேப்டனாக ட்ரை பண்ணமான்னு தெரியல, ஆனால் டீமுக்குள்ளே வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நிறையா வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ போய் பாருங்கள். நம்ம யாரெல்லாம் ட்ரிப் ஆட்டியை ட்ரை பண்ணோம் அவருக்கு நடந்துச்சு. ஆனால் நம்ம கரெக்டாக கேப்டனை கூட செலக்ட் பண்ணிடுறோம். நீங்கள் பாருங்கள், நிறைய டீமில் நீங்கள் கேப்டனை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு நாலு மேட்சாக நடந்ததில் நான் சொன்னதை வச்சு போட்டிருந்தீங்கன்னா அப்போது. ஆனால் பார்த்தீங்கன்னா டீமில் ஒன்று ரெண்டு இந்த பவுலரில் பண்ணுற தப்பு வந்து நமக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கு குறைஞ்சிருது. ஸோ அதனால் நம்ம டீம் கொஞ்சம் பேக்கில் போயிடுது. ஓகேங்களா? இல்லை பாருங்கள், பேலன்ஸ் பிச்சு தான், நேற்று நடந்தால் அதே தான், சேம் தான், ஒன்றும் கிளைமேட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. ஹெட்டு ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ இதை பார்த்துங்க, பிளேயர்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டீமை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீமு. நான் வந்து ஸ்டோக்ஸை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பட்லரை வச்சுருக்கேன், சாம்சனு. இங்கே எல்லாருமே ஸ்மித்தை வைப்பாங்க. இந்த கான்செப்ட் போனாங்கன்னா இங்கே ஸ்மித்தை வைப்பாங்க. நான் பராக்கை வச்சுருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அடுத்து என்னோட இந்த மேட்சுக்கான என்னோட வந்து ரிஸ்க் என்னென்னா, ரஹானேவும் தாவன் தான், கரெக்டுங்களா? இவங்க ரெண்டு பேரும் இப்போ லாஸ்ட் மேட்சில் தாவன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார், பட் இந்த மேட்ச்சில் பண்ணுவாரான்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் எதுவுமே சரியாக பண்ணலை. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அது ஒரு ரிஸ்க்கு. அடுத்து ரஹானே, இவரை வந்து நம்ம வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? இந்த ரெண்டு பேருமே நான் எல்லா 11 டீம்லேயும் உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ரெண்டு பேரை ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா நீங்கள் தாவனை தூக்கிடுங்க, இல்லை வந்து ரஹானேவை தூக்கிடுங்க, பார்த்துங்க. அடுத்து வந்து நான் இதில் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஸ்டாய்னிஸும் சீக்கிரம் பேட்டிங் இறங்க வாய்ப்பு இருக்குது, இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்குது. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே மேக்ஸிமம் வந்து நான் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் கேப்டன் மாற்றிங்க. அதே போல் பவுலர் வந்து நீங்கள் மாற்றிங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி காமிச்ச ப்ரூஃபில் பாருங்கள், இது மாதிரி ரபடா, ஆர்ச்சர்லாம் முக்கியமான பவுலர்ஸு. அதுமாதிரி ரஷித் கான், ஜாகர்லாம் முக்கியமான பவுலர்ஸ் தான். அவங்களெல்லாம் விட்டுட்டு டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். நீங்கள் டீம் போடும்போது அந்த மாதிரி வச்சும் ஒரு டீம் க்ரியேட் பண்ணிங்க. இது ஃபஸ்ட்டு டீமு. ரெண்டாவது டீமு, ரெண்டாவது டீம் என்ன பண்ணியிருக்குன்னா, கொஞ்சம் வந்து பட்லரை வெளில எடுத்துட்டேன், ஸ்மித்தை உள்ளே கொண்டு வந்துட்டேன், சாம்சனு, பராக்கு. நீங்கள் வேணால் இவர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இவர் தூக்கிட்டு பட்லரை கொண்டு வாங்க, தப்பில்லை. எல்லோரும் அந்த பேட்டர்ன் தான் போவாங்க. திவேதியை மேக்ஸிமம் உள்ளே வச்சுங்க. அவர் எப்படியோ பாயிண்ட்ஸ் வந்துடுது அவருக்கு, எப்படியா இருந்தாலும் எல்லா விதத்துலேயும் கேட்ச்சு, விக்கெட்டு, ஏதாவது ரன்னு அந்த மாதிரி வந்துடுது. ரபடா, ஆர்ச்சர், முக்கியமாக பவுலர்ஸு. நம்ம இந்த மாதிரி நினச்சி தான் வைக்கிறோம். சில டைமில் ரபடாவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வராமல் போயிடுது, சில டைம் ஆர்ச்சருக்கு வராமல் போயிடுது. ஸோ அதனால் நம்ம டீம் பேக்கில் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவரை எடுத்துகிட்டு வேறு ஒருத்தர் கொண்டாந்து வச்சுங்க. கோபால் நான் சாம்பிளுக்கு வச்சுருங்க, கிரெடிட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் மாற்றிங்க. ஓகேங்களா? இங்கேயும் வந்து ஸ்டாய்னிஸை வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். நல்லா கேட்டுங்க, நான் தான் ஸ்டோக்ஸை வந்து கேப்டனாக போட்டு ஸ்டாய்னிஸை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். உங்களை நான் அவங்களையே ட்ரை பண்ண சொல்லலை, உங்கள் விருப்பத்துக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றிங்க. நான் எல்லா டீம்லேயும் மேக்ஸிமம் இவங்கள தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டு மூணு டீமில் இவங்களை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஃபார்மெட்டில் நீங்கள் மாற்றிங்க. அதனால் நான் 11 டீமுக்கு போட்டிருக்கேன்றதுனால நீங்கள் 11 டீமுக்கு போடணும்னு நான் சொல்லலை. இங்கேயும் பாருங்கள், ரஹானாவை உள்ளே வச்சுருக்கேன், தாவன். ரெண்டு பேருமே வந்து எப்படி வேணாலும் சொல்லுங்கள், தவான் தாவன், ஓகே. அவங்க ரெண்டு பேரையும் நான் உள்ளே வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து மூணாவது டீமு. மூணாவது டீமில் ஸ்ரேயஸ் ஐயரை உள்ளே கொண்டு வந்துட்டேன், பராக்கை தூக்கிட்டேன், அவ்வளோதான் சேஞ்சஸ்ஸு. சேம் கேப்டன், வைஸ் கேப்டன், பவுலர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு காமிக்கிறதுனால நான் பவுலர்ஸை மாற்றலை. நீங்கள் கிரெடிட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும், நீங்கள் வந்து யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கு தகுந்த மாதிரியும், மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங்க்கு வந்து பவுலர்ஸ் ஜாஸ்தி கொடுங்க. இதுதான் என்னோடய இது. மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ அதனால் நான் அப்படி கொடுக்குறேன், கரெக்டுங்களா? அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயசையரை தூக்கிட்டு பிருத்திவிஷா உள்ளே கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து ரஹானேவும் தாவனையும் வந்து அப்படியே தான் நான் வச்சுருக்கேன்.
ஒன்றும் மாற்றவே இல்லை, கரெக்டுங்களா? அதேமாதிரி திவேதியை மாற்றலை, ஸ்டாய்னிஸ் மாற்றலை, ஸ்டோக்ஸ் மாற்றலை. இங்கே வந்து சாம்சன் இருக்கார், நீங்கள் பட்லர் மாற்றிங்க, ஸ்மித் இருக்கார், பராக் மாற்றிங்க, எப்படின்னு பார்த்துங்க. அடுத்து வந்து அஞ்சாவது டீமு, அஞ்சாவது டீமு நான் ஸ்மித்தை உள்ளே வச்சுட்டு சாம்சன் உள்ளே வச்சுட்டு நாலு ஆல்ரவுண்டர் கொண்டு வந்திருக்கேன், அதாவது அக்ஷர் பட்டேலை உள்ளே கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? அவ்வளோதான். மற்றபடி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரஹானே, தாவன் ரெண்டு பேருமே அப்படியே இருக்காங்க. அடுத்து ஆறாவது டீமு, ஆறாவது டீம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுலரை கொஞ்சம் ஹர்ஷல் பட்டேலில் உள்ளே கொண்டு வந்துட்டேன், சரிங்களா? இங்கே சேம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே இருக்காங்க, ஸ்மித்து சாம்சன்னு. நீங்கள் பட்லர் கொண்டு வந்துருங்க, தப்பு கிடையாது. மேக்ஸிமம் ஆர்ச்சரு ரஷு ரபடா கோபால் உள்ளே இருக்காரு, நீங்கள் கோபாலை மாற்றிட்டு தியாகி இருக்கார் இல்லையா, அவரை வந்து உள்ளே கொண்டு வந்துருங்க, ஓகேவா? அடுத்து ஏழாவது டீமு, ஏழாவது டீமில் கே தியாகியை வந்து நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான் சேஞ்சஸு. ரபடா ஆர்ச்சரு கோபால், நீங்கள் கோபாலை வேணால் ரிமூவ் பண்ணிங்க, இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே வச்சுருக்கேன், நான் மாற்றவே இல்லை பாருங்கள். எல்லா டீம்லேயும் சாம்சன் ஸ்மித்து கொஞ்சம் பேர் இருக்காங்க, நீங்கள் பட்லர் மாற்றிங்க, ஸ்மித்துக்கு பதில் பராக் மாற்றிருங்க. நான் வச்சுருக்கேன்னு அப்படியே வைக்காதீங்க. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் பாருங்கள், நான் இவங்கள தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டாய்னிஸ் வந்து எல்லா மேட்ச்லேயும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஸ்டோக்ஸ் வந்து நின்று நல்லா ஒரு 50 ரன்னுக்கு மேலே அடித்து ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா, ஸ்டாய்னிஸ் ஒரு 50 ரன் அடிச்சிட்டாருனா, கண்டிப்பாக இவங்க ரெண்டு இடத்துல போடுறதில் தப்பு இல்லை, எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் இது மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த ரிஸ்க் எடுங்க, ரஹானே தாவன் அந்த மாதிரி டீமை ரிஸ்க்காக எடுத்துருங்க. அடுத்து வந்து எட்டாவது டீமு, எட்டாவது டீமில் என்ன பண்ணியிருக்கேன், ரஹானேவை நம்ம வந்து ரிஸ்க் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்றைக்கி டார்கெட்டாக. ஸோ அவருக்கு ஒரு கேப்டன் சான்ஸ் கொடுக்குறேன் நான். நீங்கள் வேணால் ஒரு டீம் போடாமல் ரெண்டு மூணு டீம் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோக்ஸுக்கு வந்து வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே சேஃபாக ஸ்டாய்னிஸ் வச்சுட்டேன், ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் தாவன், இங்கே ரெண்டு கீப்பரையும் கொண்டு வந்துட்டேன். பராக்கு இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி போட்டால் எல்லாருமே ஸ்மித்தை வைப்பாங்க. நீங்கள் ஸ்மித்தை வச்சு ஒரு டீம் போடுங்கள், பராக்கை வச்சு ஒரு டீம் போடுங்கள், ஆர்ச்சரு ரபடா இங்கே வந்து நோக்கியா. இவரை வந்து நீங்கள் அதான் சொல்லுறேன்னா, பவுலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க கிரெடிட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீமில் நோர்க்கியாவை போடுங்க, ஒரு டீமில் வந்து தியாகியை போடுங்க, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டீமில் கோபாலை போடுங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் ரெண்டு விக்கெட் எடுக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் விக்கெட்ஸ் ஜாஸ்தி விழுகிற மாதிரி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக விக்கெட்டும் விழுகுது, அதே போல் கொஞ்சம் ரன் அடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் நான் ஸ்டோக்ஸுக்கு மட்டும்தான் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கேன், மற்றபடி பட்லருக்கோ சாம்சனுக்கோ இவங்களுக்கெல்லாம் கேப்டன் சான்ஸ் கொடுக்கல. நீங்கள் கொடுக்குறதுன்னா கொடுத்துங்க. இங்கே பாருங்கள், பட்லருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன், ஸ்டோக்ஸுக்கு வந்து கேப்டன் சான்ஸ் கொடுத்து இங்கே பராக் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் டீம் போடும்போது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்மித்தை தான் வைப்பாங்க, ஓகேங்களா? இங்கே ரஹானே, இங்கே தாவன், இந்த காம்பினேஷனை யாருமே எடுக்க மாட்டாங்க. நேற்று டீமில் எப்படி வந்து பவுலர் பாருங்கள், எல்லாருமே வந்து நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவங்கள்லேருந்து எடுப்போம், அவங்க நாலு பேருமே உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே பேட்ஸ்மேன்ஸில் பாருங்கள், நான் வந்து இந்த மூணு காம்பினேஷனை யாரும் போட மாட்டாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து கேப்டன் சான்ஸு, வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் மூணு பவுலரு, இந்த பக்கம் மூணு பவுலர், என்னோடய கணக்குப்படி ரெண்டு பக்கம் மூணு மூணு பவுலர் எடுக்கணும், அவ்வளோதான். அது யாருன்றத நீங்களே முடிவு பண்ணிங்க, கரெக்டுங்களா? முக்கியமாக ஆர்ச்சரை வைப்பீங்க, ரபடா வைப்பீங்க, மீதி பவுலரை வந்து சில பேருக்கு அஸ்வின் பிடிக்காது, பிடிக்காத மீன்ஸு சில பேருக்கு அஸ்வின் எடுக்க விக்கெட் எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, கரெக்டுங்களா? அடுத்து வந்து பத்தாவது டீமு, பத்தாவது டீமில் ஒன்றுமே இல்லை. நான் வந்து இந்த சைடில் ஒரே ஒரு பவுலரை வந்து விட்டுட்டு அவருக்கு பதில் வந்து ஸ்டாய்னிஸை உள்ளே கொண்டு வந்துட்டேன், கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி டீமில் பார்த்திங்கன்னா ஸ்டாய்னிஸ் இருக்க மாட்டார், ஸ்டோக்ஸ் மட்டும்தான் இருப்பார். ஸோ மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன், ரஹானே தாவன். பாருங்கள், 11 டீமுக்கும் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. பராக் ஒரு அங்கங்கே சில டீமில் மிஸ் ஆகிட்டார், அவருக்கு பதில் ஸ்மித்தை வச்சுருக்கேன். சாம்சன் எல்லா டீம்லையும் இருக்காங்க. நான் சாம்சன் எடுத்ததுனால நீங்கள் சாம்சன் எடுக்கணும்னு நான் சொல்லலை, நீங்கள் பட்லர் எடுத்துங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து 11வது டீமு, 11 டீமு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். 10வது டீமோட அதே பவுலர்ஸை உள்ளே வச்சுட்டு இவருக்கு வந்து கேப்டன் கொடுத்துட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இவங்களோட பேட்ஸ்மேன் யாருமே இல்லை. யாரோட பேட்ஸ்மேனு, இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்ஸ்மேன் யாரையும் வைக்கலை, டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்ஸ்மேனை மட்டும் நான் வச்சுட்டேன். இதில் வந்து பிருத்விஷா மிஸ்ஸிங், நீங்கள் வேணால் பிருத்விஷாவை வந்து உள்ளே கொண்டு வந்துருங்க, ஓகேவா? அடுத்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, பட்லரு சாம்சன் இவங்க மூணு பேருமே மூணு பேட்ஸ்மேனு, இவங்க மூணு பேரும் மூணு பேட்ஸ்மேன், ஓகேங்களா? இப்போ 6 பேட்ஸ்மேன் போக பவுலர்ஸ் வந்து ஒரு 5 பேர், அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து மாடல் தான், நீங்கள் வந்து இதை வச்சுக்கிட்டே இன்னும் சில சேஞ்சஸ் பண்ணிங்க, அதேமாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனில் 1 or 2 டீமில் மாற்றி போட்டுங்க. நான் போடுறத அப்படியே ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. அதே ட்ரை பண்ணாலும் கூடவே ஒரு 2 டீம் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி அந்த மேட்சோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள், கரெக்டுங்களா? நானும் முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணி தான் அந்த டீமை கொடுக்குறேன், ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ண லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன்.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.